observe the picture, differentiate the living things from non-living things, give reasons. So, in picture, we have living things and non-living things. Then, we will take a reason. So, modula, நமக்கு கண்ணில் படுறது ட்ரீஸ், பெரிய பெரிய ட்ரீஸ் தெரியுது. ட்ரீஸ் வந்து என்ன, லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? லிவிங் திங்ஸ். எதனால ட்ரீஸ் வந்து வளருது? ட்ரீஸ் வந்து மூச்சு விடுது, அதனால ட்ரீஸ் வந்து லிவிங் திங்ஸ். அடுத்தது வீடு தெரியுது, வீடு வந்து நான் லிவிங் திங்ஸ், ஹவுஸ். ஏன்னா ஹவுஸ் வந்து வளராது, மூச்சு விடாது, ஃபீல் பண்ண முடியாது, சாப்பிடாது. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாததுனால ஹவுஸ் வந்து நான் லிவிங் திங். அடுத்தது மென் அண்ட் உமன், ஹியூமன் பீயிங்ஸ் தெரியுறாங்க. ஸோ மென் அண்ட் உமன் வந்து லிவிங் திங்ஸ், ஏன்னா அவங்க வளருவாங்க, குழந்தைய பிறப்பாங்க, வளருவாங்க, சாப்பிடுவாங்க, மூச்சு விடுவாங்க, உணர்வாங்க, எல்லாமே பண்ணுறதுனால நகர்வாங்க, தானாக நடப்பாங்க, இதெல்லாமே செய்வாங்க. அதனால இவங்கெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ். அப்புறம் வேறு என்ன தெரியுது? சைக்கிள் தெரியுது, சைக்கிள் நான் லிவிங் திங்ஸ். சைக்கிள் மூவ் ஆகும், ஆனால் தானாக மூவ் ஆகுமா? நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம வந்து பெடல் பண்ணால் தான் மூவ் ஆகும், இல்லை நம்ம தான் வந்து நகர்த்தினா தான் நகரும். அதனால் அது ஒரு நான் லிவிங் திங், அது மூச்சு விடாது, சாப்பிடாது, எதுவும் பண்ணாததுனால அது வந்து ஒரு நான் லிவிங் திங். அடுத்தது நாய் இருக்குது, டாக் வந்து லிவிங் திங். ஏன்னா டாய் சாப்பிடும், குட்டி போடும், மூச்சு விடும், அதனால டாக் வந்து லிவிங் திங். அடுத்தது காட், புல்லட் காட் இருக்குது. புல்லட் வந்து லிவிங் திங், காட் வந்து நான் லிவிங் திங். புல்லட் வந்து லிவிங் திங், ஏன்னா புல்லட் வந்து குட்டியாக பிறக்கும், வளருது, சாப்பிடுது, மூச்சு விடுது, உணருது, நடக்குது, எல்லாமே செய்யறதுனால புல்லட் வந்து லிவிங் திங். அதுவே காட்டு, அதோட வண்டி இருக்கு இல்லையா, அந்த புல்லட் காட் வந்து நான் லிவிங் திங். ஏன்னா அது மாடு இழுத்தால் தான் அந்த வண்டி கூடவே போகும், தானாக அது நகராது, சாப்பிடாது, உணராது, மூச்சு விடாது, அசையாது, எதுவும் பண்ணாததுனால அது வந்து நான் லிவிங் திங். அடுத்தது வீல் இருக்குது, வீலும் வந்து வீல் ஓடும், சுற்றும், ஆனால் வந்து நம்ம எதாவது பண்ணால் தான் பண்ணும், தானாக ஓடாது, எதுவும் பண்ண முடியாது, அதால் சாப்பிடாது, விளையாடாது, எதுவுமே பண்ணாது, அதனால இது வந்து நான் லிவிங் திங் வீல். வேறு என்ன இருக்குது? போட் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, இதெல்லாம் லிவிங் திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் வளரும், சாப்பிடும், நகரும், எல்லாமே பண்ணும். போட், ஃப்ராக், வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு சேர் இருக்குது, சேர் வந்து நகராது, சாப்பிடாது, மூச்சு விடாது, அதனால இது வந்து நான் லிவிங் திங் சேர். வேறு என்ன இருக்குது? பாட் இருக்குது, பாட்டும் அப்படி தான், நம்ம தான் அதை மூவ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணுமே தவிர பாட்டும் மூவ் ஆகாது, சாப்பிடாது, விளையாடாது, எதுவும் பண்ணாது. ஸோ பாட். வேறு என்ன இருக்குது? பேர்ட்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் வந்து லிவிங் திங்ஸ். ஏன்னா அதுவும் வளருது, சாப்பிடுது, விளையாடுது, தண்ணி குடிக்குது, பறக்குது, மூவ் ஆகுது, எல்லாமே பண்ணுறதுனால பேர்ட்ஸ் வந்து லிவிங் திங்ஸ். வேறு என்ன இருக்குது? மோஸ்ட்டாக எல்லாம் கவர் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் இல்லையா? டாக் பார்த்துட்டோம், சைக்கிள் பார்த்துட்டோம், பாட்டு, மென் அண்ட் உமன் பார்த்துட்டோம், புல்லட்ஸ் பார்த்துட்டோம், கார்ஸ் பார்த்துட்டோம், வீல் பார்த்துட்டோம், ஹவுஸ்லாம் பார்த்துட்டோம், ட்ரீஸ் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அப்புறம் லேண்டு, ஸோ இந்த நடந்து போகிறாங்கள அந்த இடம் வந்து லேண்டு, அது வந்து மூவ் ஆகாது, சாப்பிடாது, ஒன்றும் பண்ணாது. ஸோ லேண்டு வந்து நான் லிவிங் திங். சரியா? Evaluation, tick the living things. கிளி பறக்கும், சாப்பிடும், நகரும், மூச்சு விடும், வளரும், எல்லாமே பண்ணுறதுனால இது வந்து லிவிங் திங். ஆக்ஸா, இது வந்து ஒன்றுமே ஆகாது, சா வந்து வளராது, சாப்பிடாது, மூச்சு விடாது, நகராது, அதனால இது நான் லிவிங் திங். ப்ரூம், ப்ரூமும் வந்து நகராது, மூச்சு விடாது, சாப்பிடாது, அதனால இதுவும் நான் லிவிங் திங். பாக்ஸ், பாக்ஸ் வந்து தான் மூச்சு விடாது, சாப்பிடாது, நகராது, வளராது. ஸோ பாக்ஸும் நான் லிவிங் திங். டஸ்ட்பின், டஸ்ட்பினும் அதே மாதிரி தான், மூச்சு விடாது, சாப்பிடாது, நடக்காது, நகராது, உணராது, அதனால இதுவும் நான் லிவிங் திங். குதிரை, குதிரை வளரும், குட்டி போடும், நகரும், சாப்பிடும், எல்லாமே செய்யும், அதனால இது வந்து லிவிங் திங்.
சாவி எதுவுமே செய்யாது, சாப்பிட முடியாது, நகர முடியாது, உணர முடியாது, குட்டி போடாது. அதனால் நான் லிவிங் திங். ஹியூமன் பீயிங், ஒரு ஆள் குட்டி போடுவான், சாப்பிடுவான், நடப்பான், மூவ் பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான், ப்ரீத் பண்ணுவான், எல்லாமே பண்ண முடியும். அதனால் லிவிங் திங். மிக்சி, மிக்சியால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நான் லிவிங் திங். ஓகேவா? இஸ் இட் லிவிங் ஆர் நான் லிவிங்? ஸோ கொடுத்துருக்கிற பிக்சரில் இருக்கிறது லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் திஸ்? இது என்னது? பட்டர்ஃப்ளை. டஸ் இட் க்ரோ? இது வளருமா? வளரும். சின்னதாக முட்டை தான் போடும், அப்புறம் முட்டை புழுவாகும், புழு வந்து வளர்ந்து பட்டாமூச்சி ஆகும். ஸோ இது வளருது. டஸ் இட் ப்ரீத்? ஆமாம், இது மூச்சு விடும். டஸ் இட் மூவ்? இது நகருமா? நகரும், பறக்கும், எல்லாமே செய்யும். எஸ். ஸோ இங்கே நான் பக்கத்தில் போடுறேன், பட்டர்ஃப்ளை. வாட் இஸ் திஸ்? பட்டர்ஃப்ளை. டஸ் இட் க்ரோ? எஸ். டஸ் இட் ப்ரீத்? மூச்சு விடுமா? எஸ். டஸ் இட் மூவ்? நகருமா? எஸ். டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? குட்டி போடுமா? எஸ். வாட் ஃபுட் டஸ் இட் ஈட்? என்ன சாப்பிடும்? இலை, லீவ்ஸ், லீவ்ஸ் தான் சாப்பிடும். ஸோ வாட் டஸ் இட் ஈட்? லீவ்ஸ். இல்லைன்னா பூ, இல்லைன்னா தேனி, தேன், பூவில் இருக்கிற தேன், இதெல்லாம் தான் சாப்பிடும். மோஸ்ட்டாக லீவ்ஸ், லீவ்ஸ்ன்னு போடலாம். ஓகேவா? லீவ்ஸ், ஃப்ளவர், ஹனி. மலரில் இருக்கிற, பூவில் இருக்க ஹனியை சாப்பிடும். ஓகே, அடுத்தது. அப்போ இது என்னது? லிவிங் ஆர் நான் லிவிங் திங்? லிவிங் திங். அடுத்தது ட்ரீ. வாட் இஸ் திஸ்? ட்ரீ. டஸ் இட் க்ரோ? எஸ். ஆமாம், இது வளரும். டஸ் இட் ப்ரீத்? எஸ், இது மூச்சு விடும். டஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? நகருமா? நகராது, ஆனால் அசையும். நகராது ஆனால் அசையும். ஸோ நோன் போடலாம். டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? குட்டி போடாது, ஆனால் பழம் தரும், காய் தரும், அதில் கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த கொட்டையை விதைச்சோன்னா இன்னொரு ட்ரீயாக வளரும். ஸோ ஒரு மரத்துலேருந்து ஏதாவது பழத்துலேயோ இல்லை காயிலையோ கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த கொட்டையை நம்ம திரும்பவும் மண்ணில் விதைச்சோன்னா அது திரும்பவும் மரமாக மாறும். அதனால் இது குட்டி போடும். ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்னா எஸ். வாட் ஃபுட் டஸ் இட் நீட்? இதுக்கு என்ன வேணும்? ஏர், காற்று வேணும், சன்லைட் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், வாட்டர் வேணும். ஸோ இது மூணும் இருந்தால் போதும். தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம் இருந்தால் போதும் ஒரு மரம் வளர்றதுக்கு. அப்போ இது லிவிங்கா நான் லிவிங் திங்கா? லிவிங் திங். அடுத்தது வாட் இஸ் திஸ்? ஃபேன். டஸ் இட் க்ரோ? வளருமா? நோ. டஸ் இட் ப்ரீத்? மூச்சு விடுமா? நோ. டஸ் இட் மூவ்? நகருமா? நகராது, ஒரே இடத்துல சுற்றும், ஆனால் ஸ்விட்ச் போட்டால் தான் சுற்றும், தானாக சுற்றாது. ஸோ நோ. டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? குட்டி போடுமா? போடாது. நோ. டஸ் இட் நீட் ஃபுட்? சாப்பாடு வேணுமா? நோ. அப்போ இது என்ன? நான் லிவிங் திங்க்.